பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டி விரைவில் இயல்பு நிலையை மீளக் கொண்டு வர முடியும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட இலங்கையிலுள்ள தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் ஐநா மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களின் வதிவிட பிரதிநிதிகள் ஏனைய சர்வதேச முகவர் அமைப்புகளின் தலைவர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேற்கண்டவாறு கூறினார் இந்த கொடூரமான செயலுக்கு பொறுப்பான குற்றவாளிகளையும் அதற்கு ஒத்தாசைகளை வழங்கியவர்களையும் கண்டறிந்து கைது செய்வதற்கு பாதுகாப்புப் படையினர் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் பயங்கரவாதத்தை விரைவில் ஒழித்துக் கட்ட முடியும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் அனுபவம் வாய்ந்த உயர் தொழில்நுட்பம் மற்றும் புலனாய்வு திறன்களைக் கொண்ட எட்டு நாடுகள் இலங்கைக்கு உதவுவதற்கு ஏற்கனவே உறுதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் அத்துடன் இந்த பயங்கரவாதத்தை ஒழித்துக்கட்ட ஏனைய நாடுகளும் உதவ வேண்டுமெனவும் அவர் கோரிக்கை விடுத்தார் இலங்கையில் பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டுவதற்கு முடியுமான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக வெளிநாட்டு தூதுவர்களும் உயர்ஸ்தானிகர்களும் ஏனைய பிரதிநிதிகளும் ஜனாதிபதியிடம் இதன்போது உறுதியளித்தனர் ஐக்கிய நாடுகள் சபை ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் ஜெர்மனி ஐக்கிய அமெரிக்கா டென்மார்க் நோர்வே ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் மற்றும் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் உள்ளிட்டோர் இதன்போது தமது கருத்துக்களை தெரிவித்தனர் முப்பது வருடங்களாக இடம்பெற்ற போரின் போதும் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வின் போதும் இலங்கை புலனாய்வுத்துறை பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பயன்படும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த துன்பியல் நிகழ்வு குறித்து இலங்கைக்கு தமது அனுதாபங்களை தெரிவித்த வெளிநாட்டுத் தலைவர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது